நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எபிசோடன். மழை செம்மையாக அடிக்குது, அதனால தான் நான் இங்கே நின்று பேசுகிறேன். தப்பாக நினைக்காதீங்க. மாரிதாஸ் மீது மேலும் ஒரு வழக்கு பாய்ந்திருக்கிறது. விடுதலை ஆவதில் சிக்கல். ஏற்கனவே மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் தான் இருக்கார். அந்த கைதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வம்சத்துக்குள்ளாக இருக்குது. நிறைய பேரும் அரசியல் பழிவாங்குதல் நிகழ்ச்சி தான் இது, மற்றபடி இதில் ஒன்றும் இருப்பது போல தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நாப்பா இது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற மாதிரி செயல்பட்டிருக்காரு அப்படின்னு வழக்கு போட்டிருக்காங்க. இரண்டு சாதிக்கு இடையில் மோதலை உருவாக்கும் விதமாக பதிவிட்டிருக்கின்றாரு அப்படின்னு கைது செய்திருக்காங்க. மிக முக்கியமாக தேசத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கின்றார், அதனால் தேச துரோக வழக்கு வேற அவர் மீது பதிந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இது அரசியல் பழி வாங்குதல் தான் அப்படின்னு நீ சொல்றியே, எதை வச்சு சொல்ற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் இது வந்து அரசியல் பழி வாங்குற நிகழ்ச்சி தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. நேற்று அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே வந்து அழகான கேள்விலாம் கேட்டிருக்கின்றார். அதாவது ஜனநாயக முறையில் ஒருத்தரை எதிர்கொள்ள முடியாத பொழுது காவல்துறையை வைத்து வழக்கு போட்டு சிறையில் அடைத்து மிரட்டுவது வாடிக்கை. அப்படி தான் திமுக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பழி வாங்குதல் நிகழ்ச்சியை நடத்தியிருக்குது அப்படின்னு அண்ணாமலை குற்றச்சாட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனலில் மாரிதாஸ் கைதை பற்றி பேசுகின்ற பொழுது இது முழுக்க முழுக்க அரசியல் பழி வாங்குதல் நிகழ்ச்சி தான் என்பதற்கு இதாங்க ஆதாரம் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கின்றாரு. சரி, மாரிதாஸ் மீது இன்னொரு வழக்கு பதிந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன வழக்கு, அதன் மூலமாக விடுதலை தாமதப்படுமா இல்லையா அதையும் பார்க்கலாம். ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் பழி வாங்குதல் என்று சொன்னீங்க, அதுக்கான ஆதாரத்தையும் சேர்த்து சொல்லுவே அப்படின்னு கேட்பீங்க, அதையும் பேசலாம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. என்ன மழை துரத்துற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் மீது வழக்கு துரத்துது, நாம் என்ன பண்ண முடியுங்க? அதாவது அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாகவே குறிப்பிடுறார், இது அரசியல் பழிவாங்குதல் நிகழ்ச்சி தான். சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டார் என்ற அடிப்படையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது இந்த தேச துரோக வழக்கு பதிந்திருக்காங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிஆர்பிசி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் மீது போட்டிருக்கீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? சரிங்க, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தார் என்று சொல்கிறீங்களே, பொதுமக்கள் யார் புகார் அளித்தாங்க மாரிதாஸ் மீது, உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது திமுகவுடைய ஐடி விங்ஸே வந்து மாரிதாஸ் மீது வழக்கு தொடுத்துருக்குது. ஆட்சியில் யார் இருக்குது? திமுக இருக்குது. திமுக ஆட்களே புகார் தந்து திமுக காவல்துறையினே வந்து பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் மீது நடவடிக்கை எடுத்தா, அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பழிவாங்குதல் இல்லை என்று நம்மளால் சொல்ல முடியும்? ஸோ இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்குதல் தான். அதுவும் நீங்கள் போட்டிருக்கீங்களே அந்த கேஸு, இந்த கேஸ் அத்தனையும் கருத்துரிமைக்கு எதிராக இருக்கிறது தான். சரி, மாரிதாஸ் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? திமுகவில் 300 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாரிதாஸை விட கொடுமையாக பதிவிட்டிருக்காங்க. திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முப்படை தளபதி அவர்கள் இறந்தது தொடர்பாக அவதூறான கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க இல்லையா, அது மொத்தத்தையும் ஸ்கிரீன்ஷாட்டாக தரேன். யார் என்ன கூட உள்ளே வருது, வாங்க தைரியமாக உங்கள் சேனலில் இதையெல்லாம் போடுவீங்களா நீங்கள்? ஸோ திமுகவில் இவ்வளவு பேர் அவதூறு பரப்பியிருக்கின்ற பொழுது மாரிதாஸ் மீது வழக்கு தொடுப்பது எதற்காக, அதுவும் தேச துரோக வழக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறார். அதாவது சமூக வலைத்தளத்தில் தீகா திமுக என்று இருந்தாவே காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிறாங்க, எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பது கிடையாது. இப்படி தீகா திமுக இவங்க ரெண்டு பேரும் நம்ம நாட்டுக்கு எதிராக, நம்ம நாட்டு தலைவருக்கு எதிராக, நம்ம முப்படை தளபதி இறப்புக்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவங்களையும் கைது பண்ணியிருந்தாங்கன்னா மாரிதாசருடைய கைது சரியானதுதான் என்று நம்ம சொல்லலாம். ஆனால் மாரிதாஸ் மீது மட்டும் வன்மத்துடன் செயல்பட்டு கைது பண்ணியிருப்பது தான் இங்கு அரசியல் பழிவாங்குதல் நிகழ்ச்சியாக நம்மால் பார்க்கப்படுகிறது. காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏவல்துறையாக இருக்கிறது என்று சொல்லி கடுமையான விமர்சனத்தை வைத்தார். இரண்டாவது, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மாரிதாஸ் கைதை பற்றி என்ன சொல்லியிருக்கார் என்று நம்ம பார்க்கலாம். அதாவது மாரிதாஸ் அவர்கள் தன்னுடைய இணைய பக்கத்தில், அதாவது ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை பதிவிடுறார். அந்த கருத்து 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிவிடுறாரு. ஆனால் திமுக ஐடி விங்கில் இருக்கின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை 11:03 வந்து பார்க்குறார். உடனடியாக அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு 11:20க்கெலாம் பார்த்தீங்கன்னா காவல் நிலையம் போயிடுறாரு. 11:20க்கெலாம் காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்துடுறாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்குள்ளாக மாரிதாஸ் வீடு முழுவதும் காவல்துறையினர் வந்து நிரம்பிடுறாங்க. அதாவது
திமுகவுடைய ஐடி விங்ஸில் இருக்கின்றவர் போட்ட ட்வீட் என்ன என்பதை புரிஞ்சுக்கிட்டாரா? அதோட இந்த ட்வீட்டின் காரணமாக தமிழகம் முழுவதும் என்ன விதமான பதட்டம் ஏற்பட்டது அதை தெரிஞ்சுக்கிட்டாரா? ட்வீட் போட்ட 20 நிமிஷத்தில் போய் காவல்துறை வழக்கு கொடுத்து அந்த புகாரை வந்து காவல்துறையை படித்து தெரிந்து கொண்ட பிறகு அதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ 1.5 மணி நேரத்தில் இவ்வளோ வேகமாக செயல்படுற காவல்துறையை நான் பார்த்ததே கிடையாது. இதிலிருந்து எல்லாமே பிளான், எல்லாமே திட்டமிட்டுட்டாங்க. மாரிதாஸ் அவர்களை எதனா ஒன்றில் கைது பண்ணணும் என்று நினைச்சாங்க. அதனால தான் ட்வீட் போட்ட 1.5 மணி நேரத்திலே வந்து காவல்துறை மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணுறாங்கன்னா இதில் உள்நோக்கம் இல்லை என்று எப்படி நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு அவரும் கேள்வி எழுப்புறார். இந்த மாதிரி வேகமாக செயல்பட்ட காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காவல்துறையும் கிடையாது அப்படின்றத சொல்லுகின்ற பொழுது நல்ல அரசியல் பழி வாங்குறாங்க இவங்க அப்படின்றது தெரிஞ்சு போகுது. இது நாம் மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல, நிறைய பேரும் குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நீதிமன்றத்தில் நிற்குமா நிற்காதா என்பதை பற்றியெல்லாம் நாளைக்கு தெரியும். அதே மாதிரி நீதி அரசர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாராம், திமுகவினரை பார்த்து என்னான்னு சொல்லும் பொழுது இது வந்து கருத்துரிமையில் வராதா, இது ஒரு வழக்குன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு அண்ணாமலை அவர்களே வந்து நேற்று பேட்டியளித்தார். அதனால் ஏற்கனவே கொடுத்த வழக்கானது நீதிமன்றத்தில் நிற்காது, ஒருவேளை போட்ட எஃப்ஐஆர்லாம் ரத்து பண்ணலாம், அப்படி இல்லை என்றால் அவருக்கு ஜாமீன் வழங்கலாம். அப்படி இருக்கின்ற நிலையில் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்தது உள்ளவே இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் திட்டமிட்டு இன்னொரு வழக்கையும் போட்டு மீண்டும் கைது செய்திருக்காங்க. இந்த கைதை பற்றி மாரிதாசுடைய சகோதரர் மகேஷ் அவர்களுக்கும் காவல்துறையினர் தெரிவித்துட்டு இருக்காங்க. அந்த வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நியூஸ் 18 தொலைக்காட்சியானது 2020 காவல்துறையில் தந்த புகார் தான். உண்மைக்கு புறம்பாக செய்திகளை வெளியிடுறாங்க என்று குற்றச்சாட்டு வைத்து நியூஸ் 18 தலைமைக்கு ஒரு புகாரை வந்து மாரிதாஸ் அவர்கள் அனுப்புகிறார். அந்த புகாரை வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 வாங்கி கொண்டு நாங்கள் புகார் வந்து பெற்றுவிட்டோம் அப்படின்னு மாரிதாஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் திருப்பி ஒரு மெயில் அனுப்புகிறாங்களாம். ஆனால் உண்மையிலேயே மாரிதாஸ் அவர்கள் வந்து நியூஸ் 18 தொலைக்காட்சி மீது வைத்த குற்றச்சாட்டு தொடர்பான புகாரை நியூஸ் 18 பெற்றுக்குச்சா பெற்றுக்கொள்ளவில்லையா என்பதை பற்றி எந்த ஒரு மெயிலும் மாரிதாஸ் அவருக்கு வந்து திருப்பி அனுப்பவே இல்லையாம். ஆனால் மாரிதாஸ் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க, நீங்கள் அனுப்பின குற்றச்சாட்டு உண்மைதான், நீங்கள் தெரிவித்த புகாரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு நியூஸ் 18 ஆனது மாரிதாஸுக்கு ரிப்ளை பண்ண மாதிரி சமூக வலைத்தளங்களில் அந்த மெயிலை வந்து காட்டி வீடியோ போட்டார். இது ஏமாற்று வேலை, போர்ஜரி, அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி 2020 தந்தாங்க பாருங்கள். அந்த வழக்கில் இப்போ மீண்டும் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்திருக்காங்க. இது எப்படி இருக்குது பாருங்களேன். அதாவது ஏற்கனவே பதியப்பட்டிருக்கிற வழக்கில் வெளியே வந்தாலும் இந்த வழக்கு இருப்பதன் காரணமாக மாரிதாஸ் அவர்கள் வெளியே வர முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் விமர்சனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த வழக்கு பதிந்தாலும் சரி மாரிதாஸுக்கு பின்னாடி இருக்கின்ற பிஜேபி டீமானது சரியாக செயல்பட்டு மாரிதாஸை சீக்கிரமாக வெளியே கொண்டு வரும். ஆனால் திமுக அடுத்த அடுத்தடுத்த வழக்குகள் தொடுத்து மாரிதாஸ் அவர்களை குறைந்தது 1 மாதமாவது உள்ளே வைப்பாங்க. இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அரசியல் விளையாட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க என்பதை பற்றி பொறுத்திருந்தே பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு தேச பற்றாளர், இளைஞருக்கு நல்ல விஷயத்தை சொல்கிறவர், சமூகத்தில் நடக்கின்ற தவறை சுட்டி காட்டக்கூடியவர், அதுவும் ஆதாரத்துடன் பேசக்கூடியவர், அவர் சிறைக்கு போயிட்டாரே என்பது தான் நம்முடைய எண்ணமாக இருக்குது. எல்லாரும் எல்லாருடைய கருத்தும் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இதுதான் நம்ம தமிழகத்தினுடைய துரதிருஷ்டம். சொல்லப்படுவது உண்மையா பொய்யா அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த தவறுகளை திருத்தி கொள்ளலாம் அல்லது தவறானதான் என்று சுட்டி காட்டலாம். ஆனால் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு அதுக்கு பொறுமை கிடையாது. இரண்டாவது, மாரிதாஸ் அவர்கள் இந்த மாதிரியான புகார்களை எப்பொழுதும் வச்சது கிடையாது. அதனால் இப்போ தான் முதன்முறையாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கின்றார். அதனால் முதன்முறையாக வைத்திருப்பதனால திமுக அரசாங்கமானது பெருந்தன்மையை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் ட்விட்டரில் கருத்து போட்டுட்டாரு, தேசத்துக்கு எதிராக போட்டுட்டாரு, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது, தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்திட்டாரு, அதனை தாண்டி 2 சாதிகளுக்கு இடையில் மோதலை உருவாக்கிட்டாரு என்று வரிசையான வழக்குகளை அடுக்கி அடுக்கி அவர் உள்ளவே இருக்கட்டும்பா, அப்போ தான் திமுக கொஞ்சம் அமைதியாக அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களே என்னவோ. மீண்டும் ஒரு வழக்கு பாய்ந்திருக்கிறது, எப்படி வெளியே வரப்போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.